அதனால இங்க இந்த பிரஸ் மீட்டிங் ஒரு புது ஆரா கிடைச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஆனஸ்டா பேச முடியுது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார், பயங்கரமான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க. த்ரூ தி இயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி காமெடின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதுல மட்டும்தான் இன்ஸ்டன்ட் ஃபெயிலியர் அண்ட் ஹிட் இருக்கும். அதுல வந்து நீங்க ஒரு மிட் பாயிண்டா இல்லாம ஒரு அதை சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷமா பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல படங்கள் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்லி அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக சில விஷயம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஜான்சனோட ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இந்த படத்தில். இது வந்து ஒரு ஃபுல் லெங்த் காமெடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. செம்மையான சூப்பர் ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து சூது கவுனுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டான ஸ்கிரிப்ட் வந்து இது தான். அண்ட் அந்த ஆன் பேப்பர் இருந்ததை எக்ஸாக்டாகவும் இன்னும் சில விஷயங்கள் பெட்டராகவும் விஷுவலாக வந்து அவர் கிரியேட் பண்ணியிருந்தார். அண்ட் நம்ம நிறைய நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பரியேறும் பெருமாள்ன்ற படம் வந்தது, அதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு படம் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் மேதமன் அப்படின்ற ஒரு படம், அது நிறைய பேர் அது அந்த மூடில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த இதில் வந்து நீங்களே அதை வச்சு குடிப்பீங்கன்னு ஒரு காமெடியாக ஒரு சீன் வரும். அதுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப ஹியூமர் கலந்த ஒரு இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கிற ஒரு ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் சூப்பராக, அதாவது நம்ம சிரிச்சுட்டு நம்ம சிந்திக்கும் போது தான் இருக்கிறதுல பயங்கரமான விஷயங்கள் நடக்கும்ன்றதை நான் கண்டிப்பாக நான் ரொம்ப நம்புவேன். அது வந்து ஜான்சன் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இதில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பர்ஃபார்மன்சஸ், அதாவது அந்த நாளே இயக்குநரில் அந்த 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 2-3 சீசன்ஸில் வின் பண்ண டைரக்டர்ஸ் வந்து படங்கள் எடுத்த எல்லாருமே தே ஹவ் பீன் வெரி 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 குட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அப்புறம் சந்தானம் சாரோட அந்த சென்சிபிலிட்டிஸ், அவருக்குன்னு ஒரு காமிக் சென்சிபிலிட்டிஸ் பயங்கரமாக ஒரு யூனிக்காக இருக்கும். அதை வந்து பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வெரி ப்ரவுட் அண்ட் ஆனர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. எனக்கு ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கவும் முடிஞ்சுது, நல்ல க்ரியேட்டிவாகவும் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் வெறுமா இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கம் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஆர்ட் ஃபார்மையும் ரொம்ப அழகாக வந்து இந்த ஃபுல் டீமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்சஸில் எனக்கு அந்த குலமோ கோகிலால ஒருத்தர் நடிச்சிருப்பார் இல்லையா சார், கிங்ஸ்லி, அவர்லாம் அவர்களும் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் நான். அப்புறம் அந்த எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து சந்தானம் சாரோட அப்பாவும் நடிச்சிருக்கா. அந்த சென்னை பாஷையை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு டீகோட் பண்ணிடலாம். இவங்க வந்து ஃபேக்காக ஆக்சென்ட் போடுறாங்க, இவங்க நிஜமாகவே அந்த ஏரியாவில் மாதிரி இருக்க மாதிரி பேசுகிறாங்கன்னு டீகோட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டோம். அவர் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக நம்மக்கிட்ட காமிக்கிறார் இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அண்ட் நிஜமாவே அவர் ஒரு அவர்கிட்ட ஒரு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப க்ளோஸாக ஒரு வெரி ஃபியூ ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஒரு க்ளோஸாக ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணுவோம். அது இந்த படத்தில் நடந்தது. அண்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் அது இருந்ததுன்னா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம இந்த வெளியே வந்துட்டு இந்த இந்த காமெடி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா நாங்கள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் டீம் எங்களுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து இந்த படத்தோட காமெடியெல்லாம் வச்சு வெளியே பேசி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்களும் இந்த படத்தை சரியான விதத்தில், அண்ட் இதில் சில சில இந்த இந்த டீசர் வந்தப்போ 1 or 2 கான்ட்ரவர்சிஸ் அதெல்லாம் வந்தது, கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக எக்ஸாக்டாக நம்ம என்ன நினச்சோமோ அதோட ஆப்போசிட் விஷயம் தான் படத்தில் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.